கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 27 நாம யோகங்கள். நமக்கு எப்படி நட்சத்திரம் இருக்கிறதோ அதே மாதிரி 27 நாம யோகம் இருக்கிறது. நட்சத்திரத்தோடைய அளவும் 13.20 கலை, 13.20 கலை. ஏன்னா நட்சத்திரங்கிறது சந்திரன் போய் எங்கே இருக்கிறாரோ அன்னைக்கு நம்ம ஜனிக்கிறது நம்மளுடைய நட்சத்திரம். ஆனால் யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சந்திரன் சூரியன் இவங்க செல்லக்கூடிய தூரத்தினுடைய கூட்டுத்தொகை தான் யோகம். நம்ம பேச்சு வார்த்தையில் சொல்லுவோம் பாருங்க, அவன் நல்ல யோகத்தில் பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு. அதனால தான் 13.20 கலை எப்படி நட்சத்திரத்துக்கு இருக்கோ அதே மாதிரி யோகத்திற்கு இருக்கிறதுனால 27 நட்சத்திரம் மாதிரி 27 நாம யோகம் இருக்குது. ஏன் நம்ம யோகத்தை நம்ம வணங்கணும்? ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம போய் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அர்ச்சனை செய்தால் முன்ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகுமா. திதி, நம்ம பிறந்த திதி, நம் முன்னோர்களுடைய திதி, இதை ரெண்டையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பணம் வந்து கொட்டுமா, தன பிராப்தி உண்டாகும். யோகம் நான் சொல்கிறேன்ல, 27 நாம யோகம். இந்த நாம யோகங்களை நாம் அதில் அந்த நாம யோகத்திற்குரிய பலனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு செஞ்சோம்னா வியாதி இல்லாமல் இருப்போம். நோய் நொடி இல்லாதவன் தான் பெரிய பணக்காரன், அதனால் நம்ம அப்படி இருப்போம். அடுத்தது திதியில் பாதி கரணம். அப்படி இந்த கர்ணத்தை நாம் வணங்கும் பொழுது எல்லா காரியங்களும் ஜெயமாகும், வெற்றியாகும். அடுத்தது நம்ம பிறந்த கிழமை, அந்த கிழமை அன்னைக்கும் நம்ம நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வரும். அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு போய் நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் ஆயுள் கூடும். நமக்கு என்னாவது தசாபுத்திகளுக்கு கண்டம் இருந்ததுன்னா, மரண கண்டமோ இல்லை ஆபத்து கண்டமோ இருந்ததுன்னா அது நமக்கு விலகும். இதுதாங்க நம்ம பிறந்தப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த யோகத்தை உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க, நித்திய யோகம், தின யோகம், சூரிய சித்தாந்த யோகம்னு அந்தந்த ஜோதிடர்கள் அவர்களுக்கு உரியதை எழுதியிருப்பாங்க. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாம யோகம்னு எழுதியிருப்பாங்க. இந்த நாம யோகம் 27 இருக்கு இல்லையா, அந்த நாம யோகத்தின் பிரகாரம்தான் ஒருத்தருக்கு அவர்களுடைய உள்ளார்ந்த பண்புகள் வந்து சேரும். அதனால் இந்த நாம யோகத்தை நாம் எப்படி வழிபாட செய்ய வேண்டும், என்ன மாதிரியெல்லாம் அந்த நாம யோகத்துக்கு 27 நாம யோகத்தில் 3 டைப்பாக 9 சுப நாம யோகம், 9 மத்தியமான நாம யோகம், 9 அசுப நாம யோகம் அப்படின்னு 3 பிரிவாக இருக்குது. இந்த 3 பிரிவுகளுக்கும் இந்த நாம யோகத்திற்காக எந்த பரிகாரம் செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், ஏன்னா ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் அதனுடைய அதிபதி இவர்கள் யோகியாக வருவாங்க, இன்னொன்று அவயோகியாக வருவாங்க, ஒரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை அதிபதியும். இதில் இந்த யோகியாக இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி இல்லை அந்த நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் நமக்கு 3, 6, 8, 12 இருக்கட்டும், யோகியின் நட்சத்திரம் ஏறி நின்றுடுச்சுன்னா கண்டிப்பாக நல்லது செய்யும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுவும் 5, 9 அதிபதிகள் யோகியாக வந்துட்டா அவனுக்கு வேற எந்த தசாபுத்திகளாக நடக்கட்டும் கண்டிப்பாக கெடுபலன் குறையும். யோகி நட்சத்திர சாரத்தில் ஒரு தசாவும் ஒரு புத்தியும் நடந்ததுன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். இதே நேரத்தில் அவயோகியாக வரக்கூடியவர்கள் திதி சூனியத்தில் மாட்டலாம், 3, 6, 8, 12 மறையலாம். அந்த அவயோகியாக இருக்கக்கூடியவன் நல்லவனோட சேராமல் ராகுகேதோட சேர்ந்து நின்னா ரொம்ப சிறப்பிடா சாமி, கெட்டவன் கெட்டிடு கிட்டிடு ராஜயோகங்கிற மாதிரி போயிடும். ஸோ இதை மாதிரியெல்லாம் பலன்கள் இந்த நாம யோகத்தில் இருக்குது. இந்த நாம யோகம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கீழே வரும், அதுக்கு நீங்கள் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்கள் நாம யோகம் என்னங்கிறதையும் எந்த கோயில் அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். இல்லையா ஒரு லைவ் ப்ரோக்ராம் இதுக்காக கொடுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, இல்லை கமெண்ட்ஸ்லேயே உங்கள் பிறந்த தேதி டைமு எந்த ஊர் இது 3 ரொம்ப முக்கியம், இதை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நாம யோகங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், வாட்ஸ்அப்பில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இந்த நாம யோகத்தினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாம யோகத்தை பற்றி பேசலாம். அந்த நாம யோகத்திற்கு என்ன பரிகாரம், எந்த கோயிலில் போய் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்மிடையே இங்கே சொல்வதற்காக
திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா, திருநெல்வேலியிலேருந்து சேரமான் தேவி அங்கேருந்து 25 கிலோமீட்டர், அங்கே இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் தாமிரபரணி 6. ஏன் தெரியுமா தாமிரபரணின்னு வந்திருக்கு? தாமிரம் அப்படின்னா காப்பர், அந்த காப்பர் அதிகமாக அந்த தண்ணியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் அழியும், அதனால் அங்கே போய் நம்ம நீராடணும். கண்டிப்பாக அந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக அவருக்கு பக்தவச்சல பெருமாள்னு பேர். அந்த பெருமாளை தினமும் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடியவர், எல்லா மந்திரங்களும் எல்லா கும்பாவட்சியங்களும் ஆன்மீகத்தில் எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய, திருநெல்வேலியிலிருந்து சேரமான் தேவியிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக செம்மல் திரு சுப்பிரமணிய ஐயர் நம்ம கூட வந்து இவற்றுக்கெல்லாம் என்ன பரிகாரம் எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உங்களிடம் எடுத்து உரைப்பதற்கு நம்முடன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமயோகம்னு எழுதியிருக்கும். அந்த நாமயோகத்தினுடைய பலாபலன்களில் தான் அதிகமாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. நான் எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த நாமயோகத்துக்கு உள்ளே தான் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்து பாருங்கள், அதில் நாமயோகம் எழுதியிருக்கும். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய 27 நாமயோகம், அதில் சுபம் அசுபம் மத்தியமம் அப்படின்னு 9 இருக்குது. அதை பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக பேச போகிறோம். அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயும் வரும். நீங்கள் அதில் ஃபுல் லென்த்தில் பார்க்கும்பொழுது உங்கள் நாமயோகம் அதில் இருக்கான்னு பார்த்து என்ன பரிகாரம் சொல்கிறோமோ எந்த கோயிலை சொல்கிறோமோ எழுதி வைத்து கொண்டு நீங்கள் அதை செய்யுங்க. அதனால தான் பக்தவச்சல பெருமாள் கோயிலில் பரிகாரத்துக்குன்னு ஆலோசகராகவும் பரிகாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய ஐயர் நம்மளோட இங்கே நம்மளுடைய நேயரோடு நேரடியாக இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறார் நம்ம அரங்கிற்கு. வணக்கம் சார். வணக்கம். 22 நாமயோகம் சாத்திய நாமயோகம். சாத்தியம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியமான நாமயோகம், நல்ல ஒரு புகழ் வாய்ப்பு நடக்கக்கூடியது செய்யத்தக்கது, இது எல்லாமே வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இந்த நாமயோகத்தினுடைய தெய்வம் பார்த்திங்கன்னா அம்பிகையில் பல அம்பிகைகள் இருந்தாலும் இந்துக்கு உள்ள ஒரு அம்பிகை வந்து சாவித்ரி. பரணி சுக்கரன் யோகி, அவயோகி விசாகம் குரு. இந்த சாத்திய நாமயோகத்தினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புகழுடன் வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும், எதையும் தனக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்குவாங்க. பல பெண்கள் வசியம் செய்து கொள்ளும் வாய்ப்பு இவங்க கிட்ட இருக்கும், அதனால தான் இது ஒரு மத்தியமான நாமயோகத்துக்குள்ளே போய் மாட்டினுது. அதனால் பெண்களுடைய சாபம் உள்ள ஒரு நாமயோகம் கூட சொல்லலாம். மற்றவர்களை எளிதில் தன்னுடைய பேச்சின் மூலமாக கவர்ந்து காரியம் சாதிச்சுக்குவாங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும், ஏன்னா சுக்கரன் யோகியாக வர்றதுனால. அதனால் அதை வச்சியுமே பேச்சினாலேயே இவங்க மற்றவர்களை வளைத்து போட்டுருவாங்க. பொறாமைத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளேயே பொறாமை இருந்துக்கிட்டே அவங்கள கவுத்துருவாங்க. மந்திரங்களை நிறைய கற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க, தெய்வ பக்தி இருக்கும், செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் இருக்கக்கூடியவராக இருக்கும். வாய்ஜாலம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ சார்கிட்ட கேட்டுட்ருந்தேன், அம்பிகையிலே ஏன் சார் சாவித்திரியை கொடுத்தாங்க இந்த தெய்வ இந்த சாத்திய நாம யோகத்துக்கு, அப்போ வாயால் வடை சுடுறது வாயால் வளைச்சி போடுறதுன்னு எமனையே சாவித்திரி வளைச்சி போட்டதுனாலேயோ என்னவோ அவளுடைய வரம் பெற்றதுனாலேயோ என்னவோ இதற்கு இந்த யோகத்திற்கு இந்த தெய்வத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நாங்கள் பேசிக்கிட்டோம், அதை உங்ககிட்ட பகிர்றேன். சார் இப்போ சொல்லுவாங்க யோகிக்கும் அவயோகிக்கும் எந்த கோயில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி, சரிங்களா? சொல்லுங்கள் சார். சாத்தியம் நாம யோகம், யோகியாக வரக்கூடியவர் சுக்கரன். சுக்கரன் என்றாலே ஒரு இனிப்பு என்று பொருள், மிகவும் ருசி என்று பொருள். இந்த சாத்தியம் நாம யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை மயக்கக்கூடியவர்கள். இதற்கு வந்து கோயில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் உள்ள புள்ளப்பூதக்குடி, அதில் வல்வில் ராமர் அப்படிங்கிற கோயில். இது 108 திவ்ய தேசத்தில் 10வது திவ்ய தேசமாகும் இந்த கோயில். இது வந்து ஜடாயுக்கு ஈமக்கிரியைகளை செய்து முடித்தார் ராமர்.
இந்த ராமர் வந்து சயனக்கோலத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த ஒரு ஊரில் தான் பார்க்க முடியும். ராமர் வந்து சயனக்கோலத்தில் இருக்கார். இதுதான் 108 திவ்ய தேசத்தில் 10வது க்ஷேத்திரம் மிகவும் விசேஷமாக உள்ளது. அவயோகி யார் வரானா, குருவாக வரார். இந்த குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, அரக்கோணம் பக்கத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி. 6 மாதத்திற்கு ஒரு முறை கலர் மாறுகிறார் தட்சிணாமூர்த்தி. இது மிகவும் விசித்திரம். வேறு எங்கேயுமே தட்சிணாமூர்த்தி 6 மாதத்திற்கு ஒரு முறை கலர் மாறுறதை பார்க்க முடியாது, இந்த ஊரில் பார்க்கலாம். இதுதான் இவர் அவயோகியாக வரார். அந்த கலர் மாறக்கூடிய முந்தைய நாள், மறுநாள், அதுக்கு அடுத்த மறுநாள், அந்த 3 நாட்களும் போய் சுவாமியை தரிசனம் பண்ணினால் மிகவும் விசேஷம். குருக்கு பிரீதியாக இருக்கக்கூடிய நைவேத்தியங்களை செய்து வழிபாடு செய்து விட்டால் மிகவும் விசேஷம். அவயோகியினுடைய தாக்கங்கள் மிகவும் குறையும் என்பது திண்ணம். இதை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளும். நேயர்களே, சாத்திய நாமயோகத்துக்கு சார் சொன்னாங்க பல்வில் ராமர். இந்த ராமர் கோயில் ரொம்ப சிறப்பு. சார் அதில் சொன்னாங்க இல்லையா, ஜடாயுக்கு ஈமக்கிரிகை மகனாக இருந்து ராமர் செய்த கோயில் இந்த கோயில். அது யாரோட, பூமாதேவியோட இருந்து. ஏன்னா அந்த கோயிலை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சயனக்கோலத்தில் ராமர், பெருமாள் சயனக்கோலத்தில் இருந்து பார்த்துருக்கோம். ராமர் சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில். கண்டிப்பாக உங்களுடைய யோகிக்காக, சுக்கரனுக்காக மகாலட்சுமியை மார்பில் தாங்கி கொண்டு சீதாதேவியே அங்கே மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அவயோகிகாக இருக்கக்கூடிய அரக்கோணத்திலார்கள் சார் சொன்ன மாதிரி 6 நிறங்கள் மாறக்கூடிய தசாமூர்த்தி, வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு திருக்கோலம். அந்த கோலத்தில் அந்த அவயோகிக்காக சென்று அந்த கோயிலை வழிபாடு செய்யுங்க. எப்படி வழிபாடு செய்யணும், என்ன ஏதுங்கிறத சார அலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க, சரியா? அடுத்தது 23வது நாம யோகமாக சுப நாம யோகம், அதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.